அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஓவியா. நான் இங்கு தமிழ் காப்பியங்களை பற்றி பேசப்போகிறேன். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி இனிய இலக்கிய வளம் மிக்க மொழி. இலக்கியங்களை காலக்கண்ணாடி என்பர். ஆம், சங்க இலக்கியங்களான பத்து பாட்டும் எட்டு தொகையும் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழரின் வாழ்வியலையும் பறைசாற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளன. அதற்கடுத்த காலகட்டத்தில் நீதி நூல்கள் எனப்படும் 18 அறநூல்கள் தோன்றின. அவைதான் 15 கீழ்கணக்கு நூல்கள் என போற்றப்படுகின்றன. பின் காப்பிய காலம். ஒரு முழு வரலாற்றை சொல்லும் தொடர்நிலை செய்யுள்கள் இக்காலத்தில்தான் தோன்றின. மன்னர்களை போற்றி பாடிய நிலை மாறி சாதாரண குடிமக்களையும் பாட்டுடை தலைவர்களாக பாடும் நிலை இக்காலத்தில்தான் தோன்றியது. தமிழில் முதன் முதலாக தோன்றிய காப்பியம் சிலப்பதிகாரம். அதனை தொடர்ந்து கதை தொடர்பாலும் காப்பிய அமைப்பாலும் ஒரே மாதிரி எழுதப்பட்டது மணிமேகலை. இதனை இரட்டை காப்பியங்கள் என்றும் அழைப்பர். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 5 ஐம்பெரு காப்பியங்கள் ஆகும். ஐம்பெரு காப்பியங்கள் என்றதும் நம் நினைவிற்கு வருவது சிலப்பதிகாரம். சேர நாட்டை சேர்ந்த இளங்கோ அடிகளால் கிபி 2 எழுதப்பட்டது. சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய பூம்புகாரை சேர்ந்த இன்னொரு முக்கிய கதாபாத்திரம். அடுத்து மணிமேகலை. மணிமேகலையின் கதை நடக்கும் இடம், கதை மாந்தர், கதை நடக்கும் காலம் ஆகியவை சிலப்பதிகாரத்தை ஒத்து இருப்பதால் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இக்காப்பியத்தின் நாயகி மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வரும் மாதவியின் மகள். கோவலன் மற்றும் கண்ணகியின் மறைவிற்கு பிறகு மாதவி தன்னை போல் தன் மகள் துன்பப்படக்கூடாது என்று எண்ணி மணிமேகலையை புத்த மடம் ஒன்றில் சேர்த்தாள். அந்த நாட்டு இளவரசனால் மணிமேகலைக்கு துன்பம் வர அவனிடமிருந்து விடுபட்டு மணிப்பல்லவ தீவுக்கு சென்று புத்த சமய துறவியானாள். அங்கு அவளுக்கு பசிப்பிணி போக்கும் அட்சய பாத்திரம் கிடைக்கவே அன்று முதல் மக்களின் பசியை போக்குவதையே தன் கடமையாக்க கொண்டு வாழ்ந்து வந்தாள் மணிமேகலை. அவள் மறைவிற்கு பின் தெய்வமாக போற்றப்பட்டாள். அடுத்து சீவக சிந்தாமணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் திரு தக்கதேவர் என்ற சமண புலவர். 4வதாக வளையாபதி. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும். இது சமண சமயம் சார்ந்த ஒரு நூல். இதனை எழுதியவர் யார் என்பது தெரியவில்லை. இந்நூல் முழுமையாகவும் கிடைக்கவில்லை. இந்நூலுக்குரிய 72 பாடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளன. கிடைத்துள்ள பாடல்களை கொண்டு இக்காப்பியம் இலக்கிய சுவையும் பொருட்செறிவும் கொண்ட பாடல்களால் அமைந்ததை என்பதை கூற முடியும். கடைசியாக குண்டலகேசி. இந்நூல் ஒரு பௌத்தம் சார்ந்த நூலாகும். 19 முழுமையான பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு பௌத்த துறவியாகி அச்சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்டு குண்டலகேசி எனும் வணிக குல பெண் ஒருத்தியின் கதையே இக்காப்பியத்தின் கருப்பொருளாகும். இந்நூலினை இயற்றியவர் நாதகுத்தனார் என கூறப்படுகிறது. அடுத்து வருவது 5 காப்பியங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு எனும் நால்வகை உறுதி பொருள்களில் ஒன்றோ பலவோ குறைந்து காணப்படும் காப்பியம் சிறுகாப்பியம் என்போம். சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் ஆகிய 5 காப்பியங்கள் ஆகும். 5 காப்பியங்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது உதயனகுமார காவியம். உதயணன் எனும் பெயருடைய இளவரசன் கதையை எடுத்துரைப்பது இக்காப்பியம்.
சமண பெண் துறவி ஒருவரால் இயற்றப்பட்டது. பெயர் அறிய இயலவில்லை. இரண்டாவதாக நாககுமார காவியம். நாககுமார காவியம் அல்லது நாகபஞ்சமி கதை என்பதை எனப்படும் இந்நூல் ஒரு சமண நூல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மகத நாட்டு அரசன் நாககுமாரனின் கதையை கூறுவதால் இது நாககுமார கவிய காவியமானது. இக்காப்பியத்தில் நாககுமாரனின் பிறப்பு வளர்ப்பு அவனுடைய வீர செயல்கள் பஞ்சமி நோன்பின் சிறப்பு ஆகியன போற்றப்படுகின்றன. மூன்றாவதாக யசோதர காவியம். தமிழில் யசோதர காவியம் படைத்த ஆசிரியர் யார் என்பது தெரியவில்லை. ஐந்து சருக்கங்களில் 320 விருத்தப்பாக்களால் ஆனது. ராசமாபுரத்து அரசன் மாரிதத்தன் உயிர்களை பலியிட்டு வந்தான். அவனுக்கு உயிர் கொலை தீது என்று உணர்த்துவதற்காக 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட காவியம் இது. நீலகேசி. இது குண்டலகேசி எனும் பௌத்த காவியத்துக்கு எதிரான சமண காப்பியமாகும். ஆசிரியர் அறிய கிடைக்கவில்லை. 10 நூற்றாண்டை சேர்ந்த இந்த காவியத்தில் 10 சருக்கங்களில் 894 பாக்கள் உள்ளன. காப்பிய தலைவி நீலி. சமண துறவியாகிய இவர் பௌத்தர்களை வாதில் வென்ற கதையே இக்காப்பியம். கடைசியாக சூளாமணி. சூளாமணி என்பது மகுடத்தின் மணிமுடி. இதனை சூடாமணி என்றும் அழைப்பர். சூளாமணியை இயற்றியவர் தோளாமொழி தேவர் என்பவர். இது ஒரு சமண சமய காப்பியம். வாழ்க்கை துன்பங்களே நிறைந்தது. இதில் இடையிடையே கிடைக்கும் இன்பம் சிறிய அளவுடையதுதான். ஆயினும் அதை தூய்க்க விரும்புவதே மனித இயற்கை. இந்த அரிய உண்மையை எவ்வளவு எளிமையாக காட்டிவிட்டார் தோளாமொழி தேவர். ஆகவே காப்பியங்கள் என்றென்றும் தமிழ்மொழிக்கு வளம் சேர்ப்பன. சொல்ல வந்த செயல்களை சொல்நயம், பொருள் நயம், அணிநயம், கற்பனை நயத்தோடு எடுத்து உரைப்பன. படிப்போர் மனதில் நன்னெறிகளை பதிய வைப்பன. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அழகான எழுதுரையை காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் வரை அத்தனையும் தொகுத்து வழங்கிய மாணவி ஓவியா சதீஷ்குமாருக்கு நம் சிறந்த பாராட்டுகளை. கரகோஷத்தை இந்த காணொலியில் கரகோஷத்திற்கான ஒரு குறியீடு இருக்கின்றது. அனைவரும் அந்த குறியீட்டு பொத்தானை அமைக்கி அந்த குழந்தைக்கு நமது சிறந்த பாராட்டுகளை தருவோம். அடுத்து தனது எழிலுரையை வழங்குவதற்கு தஞ்சோங் காத்தோங் உயர்நிலை பள்ளியின் யாஷினி கலைக்கண்ணன். வாருங்கள் யாஷினி கலைக்கண்ணன். வணக்கம், என் பெயர் யாழினி கமலக்கண்ணன். நான் தஞ்சோங் காத்தோங் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பயில்கிறேன். இன்னைக்கு நான் வந்து பேச போறது ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெற்றிருக்கும் பெண்களை பத்தி தாங்க. என்னதான் வந்து நம்ம எல்லாரும் சீவக சிந்தாமணிக்கு கதாநாயகன் வந்து சீவகன்னு சொன்னாலும், உண்மையான கதாநாயகி என்னை பொறுத்தவரை யார் என்றால், ஏனெனில் பிறந்த உடனேயே தன் மகளை தாயார் பிரிந்து விட்டார். ஏனென்றால் தன் மகனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவங்களும் மறைமுகமாக இருந்து தன் மகனையும் பிரிந்து விட்டாங்களே, அது எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டும் இல்லாம இறுதியில எப்படி சீவகன் வந்து கட்டியங்காரனை வந்து தோக்கடிச்சான், அவங்க அம்மா தீட்டிய அழகான திட்டத்தினால்தான், அவங்க புத்தி கூர்மையோட தீட்டிய திட்டத்தினால்தான் சீவகனால் கட்டியங்காரனை தோக்கடிக்க முடிஞ்சுது. அப்ப உண்மையான கதாநாயகி யாரு? இசையை தானே. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரம்ல கண்ணகி தான் கதாநாயகி என்று. இதில் நம்மளுக்கு பெண்ணோட வலிமையை பத்தி மிகவும் ஆழமாக நம்மளுக்கு எடுத்து கூறியிருக்காங்க அந்த கதையோட கதாசிரியர். எப்படி எனில், கண்ணகியுடைய கணவனான கோவலன் என்னதான் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைத்து தன் பணம் இல்லாதையும் தீர்த்தாலும், கண்ணகி வந்து தன் கணவனுக்கு ஒரு அநியாயம் நேர்ந்த போது, என்னதான் தன் கணவன் வந்து நெறி தவிலினாலும் தன் கணவனுக்காக அரசியை எதிர்த்து நின்னா,
அப்ப அந்த பெண்ணோட வலிமை நம்மளுக்கு தெரியுது அல்லவா. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவமானமோ ஒரு அநியாயமே நடந்தா ஒரு நாடையே அழிக்க முடியும் என்று அந்த கதையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மதுரையே எரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா ஒரு பெண்ணோட கோபத்தை யாரும் தூண்டக்கூடாது என்று நம் இந்த கதையில வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மணிமேகலை. என்னதான் வந்து ஒரு அரச குமரனே தன்னை பெண் கேட்டா கூட தான் எடுத்த முடிவுல தினமாக இருந்தார் மணிமேகலை. உலகத்தில் இருந்த அனைத்து சுகங்களையும் விட்டு கொடுத்து துறவரம் சென்றார். அது மட்டும் இல்லாம அந்த அரச குமரன் என்னதான் அழகாக நிறைய பணம் வைத்திருந்தாலும் தான் எடுத்த முடிவுல வலிமையுடன் இருந்தால் மணிமேகலை. இது பெண்ணோட சிறப்பை காட்டுதல்லவா. அடுத்ததாக குண்டலகேசி. குண்டலகேசியில நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், என்ன பெண்ணை பத்தி அவ்வளவு ஒரே உயர்வா பேசினாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா குண்டலகேசியில ஒரு உண்மையை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. வந்து நம்ம பார்க்க போனா குண்டலகேசி வந்து ஒரு அந்த அவ கணவனோட உயிரே காப்பாத்திருப்பா. ஆனா கடைசியில தன் உயிரையே வந்து கணவனிடம் பறிக்கொடுக்க வேண்டியதா ஆயிரும். அதனால குண்டலகேசி என்ன உணர்வா என்றால் யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது, உண்மையானவர்கள் கிடையாது. அதனால யாரையுமே நம்ம கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது என்று நம்ம குண்டலகேசியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக வளையாபதி. வளையாபதியில அந்த தாயார் என்னதான் தன் கணவன் வந்து தன்னையும் தன் மகனையும் ஒதுக்கி வைத்தார் என்றாலும் தன் மகனை ஒரு சிறந்த மகனாக சிறந்த ஆணாக வளர்த்தார். அப்ப அந்த தாயோட வலிமையை நம்ம அங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால என்னோட கருத்து என்னன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்லயும் பெண்களை உயர்த்தி பேசியிருக்காங்க என்பதுதான். இது ஒரு பெண்ணாக எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏன்னா ஒரு பெண் யாருக்கும் கீழும் இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரை சார்ந்து இருக்க கூடாது என்று இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருந்து நான் தெரிந்து கொண்டேங்க. இறுதியாக என் உரையை முடிப்பதற்கு முன்னாடி நான் என்ன கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் இளையர்களாகிய நாம் இந்த மாதிரி காப்பியங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம். சரி, இப்ப நிறைய படம் பாக்குறோங்க, என்னென்னமோ வச்சு படம் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து நம் தமிழர்களுடைய பெருமையாகும், நம்ம பண்பாட்டில் சார்ந்ததாகும். அதனால நம்ம ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஐம்பெரும் காப்பியங்களை படமா இயக்கலாமே. இன்றைய காலத்துல இளையர்கள் தான் வந்து இயக்குநர்களா மாறுறாங்க. அப்ப அந்த இயக்குநர்களே நிறைய படங்கள் இந்த மாதிரி இயக்கலாம். நான் மகாபாரதம் ராமாயணம்லாம் தொலைக்காட்சி தொடர்களா பார்த்துதாங்க தெரிஞ்சு கொண்டேன். புத்தகம் படிக்கிறதோட தொலைக்காட்சி தொடர்களா பார்க்கும் போது அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்குது. அதனால இந்த காப்பியங்கள்லாம் நம்மோடவே அழிஞ்சு போகாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம இதெல்லாம் அழகான படங்களா இயக்கலாம் என்பதுதான் என் கருத்தாகும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தாய் தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி யாழினி கமலக்கண்ணன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களது பெயரை நான் தவறாக உச்சரித்தாலும் அதை அழகாக உங்களது பெயரை சரியான உச்சரிப்போடு அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் மேடையை கையில் எடுத்தீர்கள். அதற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து, காப்பியங்கள் எவ்வாறு பெண்களின் பெருமையை போற்றுகிறது என்று நீங்கள் எடுத்து சொன்ன விதமாகட்டும், இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக இன்றைய திரை தலைமுறையினருக்கு ஏன் காப்பியங்களை திரைப்படமாக நாடகங்களாக எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு புதிய சிந்தனையையும் ஏற்படுத்தி நல்லதொரு உரையினை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அரங்கம் நிறைந்த உங்களுடைய கைத்தட்டல் ஒலியினை இந்த காணொலி காட்சியிலே இருக்கின்ற கைத்தட்டல் பொத்தானை அழுத்தி யாழினி கவலை